ரத்னபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் ரத்னவர்மன். அவனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு பேர் ரத்னாங்கி. அந்த பொண்ணு பார்த்தா பிறந்ததுலேருந்து அழுதுண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அழுதுன்ட்ருக்கும். அழுகையை நிறுத்தவே நிறுத்த மாட்டா. ராஜாவும் என்னென்னவோ பண்ணி பார்த்தார் அந்த பொண்ணோட அழுகையை நிறுத்துறதுக்கு, ஆனால் அழுகையை நிறுத்தவே முடியல. அப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணார், அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே வேற ஒரு சின்ன அரண்மனை ஒன்று கட்டி, அந்த அரண்மனையில் இந்த ரத்னாங்கி, அந்த ரத்னாங்கிக்கு ஒரு 10-15 தோழிகள், இவங்களெல்லாம் அந்த அரண்மனையில் கொண்டு வச்சிட்டார். எப்போ அடிக்கடி போய் பார்ப்பார். எப்போ பார்த்தாலும் அவள் எழுதுண்டே தான் இருப்பாள். எதுக்காகறாங்கிற ரீசன் யாருக்குமே தெரியாது. யாருக்கிட்டையுமே அந்த காரணத்தையும் சொல்ல மாட்டாள். இந்த ராஜாவுக்கு பார்த்தா கொஞ்ச நாளில் நல்ல கவலை வந்துருச்சு. நமக்கு அப்புறமா வந்து நாட்டை ஆள்றதுக்கு இந்த ரத்னாங்கி தானே ராணியாக இருந்து இந்த நாட்டை ஆளணும். அவள் எப்போ பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருக்காளே, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலையிலேயே அவர் என்ன பண்ணார், எல்லா நாட்டிலேருந்தும் வைத்தியர்களெல்லாம் வர சொல்லி அந்த ரத்னாங்கிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு பார்த்தார். ஆனால் எந்த வைத்தியர் எந்த மருந்து கொடுத்தாலும் சரி, அவள் வந்து அழுகையை நிறுத்தவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாள். இப்படியே வருஷம் வருஷம் வருஷமாக போய் அந்த ரத்னாங்கி நல்ல பெரிய பொண்ணாயிட்டா. இந்த ராஜாவோட கவலையும் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இந்த மந்திரிகளோடலாம் சேர்ந்து ராஜா வந்து என்ன பண்ணார், ஆலோசனை பண்ணார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மந்திரியில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது ராஜா, இந்த மாதிரி நம்மளோட இளவரசியோட அழுகையை வந்து யார் நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கே வந்து இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நாட்டுக்கும் அவங்கள ராஜா ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ மற்ற நாட்டு இளவரசர்கள்லாம் வந்து அவங்கவங்க எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கும் இது கொஞ்சம் நல்ல யோசனையாக பட்டுது. ஏன்னா இதை தவிர ராஜா கிட்ட வேறு யோசனையும் இல்லை. ராஜாவும் சரி அப்படின்ட்டு முரசடித்து எல்லாருக்கும் இதை மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தார். யார் வந்து ரத்னாங்கியோட அழுகையை நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கே ரத்னாங்கியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நாட்டுக்கும் ராஜா ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு. இந்த அறிவிப்பை கேட்டவுடனே எல்லா நாட்டு இளவரசர்களும் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. நான் நிறுத்துறேன் நீ நிறுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, யாராலையும் அவளோட அழுகையை நிறுத்தவே முடியல. எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து எல்லாரும் அவங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இந்த ரத்னபுரி நாட்டுக்கு பக்கத்தில் சத்தியபுரின்னு ஒரு நாடு இருந்துச்சு. இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் பார்த்தா ஒரு பெரிய காடு தான் இருக்கும். அந்த சத்தியபுரி நாட்டில் அதோட ராஜா பேர் சத்தியசீலன். அவனுக்கு ரெண்டு பசங்க, ஒருத்தன் பேர் சஞ்சயன், ஒருத்தன் பேர் துர்ஜயன். இந்த சஞ்சயனும் துர்ஜயனும் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ரத்னாங்கியோட அழுகையை நிறுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ரத்னாங்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரத்னபுரி நாட்டுக்கு அரசனாகிடட்டும், அந்த இன்னொருத்தர் வந்து இந்த சத்தியபுரி நாட்டுக்கு அரசராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சத்தியசீலனும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் போய் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி அனுப்பி வச்சார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ரத்னபுரிக்கு வராங்க. வர்ற வழியில் பார்த்தா அந்த பெரிய காட்டை தாண்டி தான் இந்த பக்கம் ரத்னபுரிக்கு வரணும். அந்த காட்டை தாண்டறதுக்காக காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் குதிரை எடுத்துக்கிட்டு போனாங்க. போனால் நல்லா மத்தியானம் ஆயிடுச்சு. சரி இந்த குதிரையும் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, இந்த குதிரைக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நாமளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே வந்து ஒரு மரத்தடியில் குதிரையை வந்து கட்டி போட்டு அதுக்கு புல்லுகளெல்லாம் போட்டாங்க. அந்த குதிரைங்க ரெண்டும் அங்கே நின்று புல்லை தின்னுக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு. இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பாடான்னு சொல்லி மரத்தடியில் வந்து உக்காந்தாங்க. அப்போ பார்த்தா
எங்கேயோ யாரோ முனகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. கேட்ட உடனே இந்த சஞ்சயன் வந்து, யாரோ முனகிற மாதிரி சத்தம் கேட்குது இங்கே, என்னன்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி துர்ஜயனை கூப்பிட்டான். துர்ஜயன் வந்து, நான்லாம் வரல, எனக்கு ஏற்கனவே காலையிலேருந்து குதிரையில் வந்தது பயங்கர டயர்டாக இருக்குது, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சஞ்சயனும் கிளம்பி எங்கே இந்த முனகல் சத்தம் வருது அப்படின்னு சொல்லி தேடிட்டு போனால், ஒரு 10 மரத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா ஒரு வயசான பாட்டி, அவங்களால எழுந்திரிச்சு கூட நடக்க முடியல. அவங்க வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க முனகிக்கிட்டு. என்ன பாட்டி இங்கே உட்காந்து முனகிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். நான் என்னோடய குடிசைக்கு போகிறதுக்காக போயிட்டுருந்தேன், நடுவில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, சரின்ட்டு இந்த மரத்தடியில் உக்காந்தேன், என்கிட்ட இருக்கிற தண்ணியும் தீந்தே போச்சு, ரொம்ப தாகம் நெஞ்சு அடைக்குது, அதனால தான் உக்காந்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி தெரியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த சஞ்சயன் வந்து, இருங்க பாட்டி நான் போய் என்னோடய தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துர்ஜயன் இருக்கிற இடத்துக்கு வந்தான். உடனே துர்ஜயன் கேட்டான், யாரா முனகுனது அப்படின்னு. அந்த ஒரு 10 மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க, பாவம் அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லை, ரொம்ப நெஞ்சு அடைக்குதுன்றாங்க அப்படின்னு. உடனே இந்த துர்ஜயன் சொன்னால், அதெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுக்க வேண்டாம், நமக்கு இருக்கிறதே வந்து 2 குடுவை நிறையா தான் தண்ணி இருக்குது, இனிமேல் நமக்கு எங்கே தண்ணி கிடைக்கும்னு தெரில, இது எல்லாத்தையும் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு தண்ணி எங்கே போவே, அதனால் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் விடு அப்படின்னும். இந்த சஞ்சயன் வந்து, இல்லை இல்லை பாவம் ரொம்ப வயசான பாட்டி, நம்ம தண்ணி கொடுக்காமல் செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் இல்லை, எனக்கு இருக்கிற தண்ணியில் பாதி தண்ணியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த சொர குடுக்கைன்னு பேர், அது பேர் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும், அந்த சொர குடுக்கையில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சொர குடுக்கையை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அந்த பாட்டி இருக்கிற இடத்துக்கு போனான். போயிட்டு அந்த பாட்டிக்கு அந்த சொர குடுக்கையிலேருந்து தண்ணியை கொடுத்தான். பாட்டி வந்து அதில் பாதி தண்ணியை குடித்தாங்க. குடிச்சுட்டு, அப்பாடா இப்போ தான்ப்பா எனக்கு உயிர் வர மாதிரி இருக்குது, நல்ல வேலை தண்ணியை கொடுத்து நீ என்னை காப்பாற்றின, நான் உனக்கு ஏதாவது தரணுமே அப்படின்ட்டு அந்த பாட்டி வச்சுருக்கிற பழைய மூட்டையெல்லாம் பிரித்து அதுக்குள்ளேருந்து சின்னதாக ஒரு கத்தி எடுத்து கொடுத்தாங்க. குத்துவாள் மாதிரி இருந்துச்சு அந்த கத்தி. அந்த கத்தி எடுத்து கொடுத்து, இந்தா இது வந்து நல்ல மந்திர சக்தி உள்ள கத்தி, இதை நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இந்த கத்தியை நீ வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன யூஸு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை வந்து சஞ்சயன்கிட்ட கொடுத்தாங்க. அப்படியா பாட்டி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கிக்கிட்டு இவனோட சொர குடுக்கையும் தூக்கிட்டு இவன் வந்தான். வந்துட்டு துர்ஜயன்கிட்ட சொன்னான் அந்த மாதிரி, இந்த பாட்டிக்கு தண்ணியை கொடுத்தேன், பாட்டி வந்து எனக்கு ஒரு கத்தி கொடுத்தாங்க, ஏதோ மந்திர சக்தி வாய்ந்த கத்தியா அப்படின்னு. அண்ணே துர்ஜயனுக்கு அதிலெல்லாம் ஒன்றும் நம்பிக்கையே இல்லை, ரே போடா இந்த கத்தி என்னோ இத்தினோண்டு இருக்குது, இது வந்து மந்திர சக்தி வாய்ந்த கத்தியா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, நீ வேணால் அந்த கத்தியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். சஞ்சயனும் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குதிரையில் ஏறிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி குதிரையை ஓட்டிக்கிட்டு 4-5 மணி நேரம் போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு காட்டில் எங்கேயோ வழி மாறிட்டாங்க, எங்கே இருக்கோங்கிறதே தெரியல. சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது, எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம ஏதோ வழி தப்பிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி வேறு வழி இல்லை, இன்றைக்கி ராத்திரி வந்து இந்த காட்டிலேயே தங்க வண்டி தான், காலையில் எழுந்திரிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டிலேயே அன்றைக்கி ராத்திரி குதிரையை கீழே கட்டி போட்டு மேலே வந்து ஒரு மரத்தில் ஏறி படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணாங்க. நல்ல பௌர்ணமி வெளிச்சம், காடு முழுக்க நல்ல பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த காட்டில் அந்த மரத்துக்கடியில் குதிரையை கட்டி போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே படுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்தா அந்த சஞ்சயனோட குடுவை இருக்குல்ல சொர குடுக்கையில் பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, முழு தண்ணியும் காலியாகிடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணால், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ரிவர் ஓடுதான்னு பார்த்துட்டு வரேன், சின்ன நீர் சுனை இருந்தால் கூட போதும், நான் அதுலேருந்து போய் இந்த சொர குடுக்கையில் நான் தண்ணியை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இந்த துர்ஜயன் சொன்னால், எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, நான்லாம் வரல, நீ வேணா போ, நான் இங்கே குதிரையை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிட்ட கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு இந்த சஞ்சயன் மட்டும்
அந்த சொர குடுக்கை எடுத்துக்கிட்டு தண்ணி இருக்கிற இடத்த தேடிட்டு போனான். போனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா இதில் போய் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கு போனான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய முள் படுக்கை, ஃபுல்லாக முள் வேலி இருக்கு பேர், அதை மாதிரி ஒரு வேலியில் முள் படுக்கையில் ஒரு வயசான ஆள் படுத்திருக்கார். அவர் வேற முனகிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து சஞ்சயனை பார்த்த உடனே, ஏப்பா தம்பி, இந்த முள் படுக்கையில் தெரியாமல் நான் விழுந்துட்டேன், என்னை பேசாமல் இந்த முள் படுக்கையிலேருந்து நீ கொஞ்சம் தூக்கி விடுறியா அப்படின்னு கேட்டார். உடனே சஞ்சயனுக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப பாவமாயிடுச்சு. என்ன பண்ணால் நேராக போய் இருங்க இருங்க நான் தூக்கி விடுறேன் அப்படின்ட்டு அந்த முள் படுக்கையிலேருந்து அவரை பிடிச்சி தூக்கினான். தூக்கின உடனே பார்த்தா அவர் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். இந்த சஞ்சயன் பக்கத்தில் ஒரு கந்தர்வன் ஒருத்தன் நிற்கிறான். கந்தர்வன்னா தேவர்கள்லாம் இருப்பாங்கள்ல அங்கே இருக்கிற ஆள், அவன் ஒருத்தன் நிற்கிறான். அவன் சொன்னாத மாதிரி ஒரு முனிவரோட சாபத்தினால நான் வந்து இந்த முள் படுக்கையில் விழுந்து கிடந்தேன், இத்தனை வருஷமாக விழுந்து கிடந்தேன். அந்த முனிவர் சொன்னார், நல்ல பௌர்ணமி வெளிச்சத்தில் ஒரு அரசகுமாரன் வந்து உன்னை தொட்டான் அப்படின்னா உன்னோட சாபம் தீர்ந்து போய் நீ மறுபடியும் கந்தர்வன் ஆயிடுவே அப்படின்னு சொன்னார். அதனால் நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் யாராவது ஒரு அரசகுமாரன் இங்கே வரமாட்டானான்னு சொல்லி காத்து கிடப்பேன். இது வரைக்கும் யாருமே வந்ததில்லை. இன்றைக்கி தான் உன்னை பார்த்தேன். பார்த்த உடனேயே வந்து என்னை ஹெல்ப் பண்ணி என்னை தூக்கி விடுன்னு சொன்னேன். நீ தூக்கி விட்டோடனே நான் வந்து எனக்கு சாபம் விமோச்சனம் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ என்னோடய தேவ உலகத்துக்கு போகிறேன். நீ வந்து என்னை காப்பாற்றினதுக்காக உனக்கு நான் ஒரு சின்ன கண்ணாடி தரேன். இந்த கண்ணாடியில் நீ என்ன வேணுங்கமோ அதை நினச்சிக்கிட்டு இந்த கண்ணாடியை பார்த்தேன்னா அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கண்ணாடியை கொடுத்தார். இவன் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இவன் கிளம்புனான். அவர் மறைஞ்சு போயிட்டார் அந்த கந்தர்வன். இவன் நேராக துர்ஜயன்ட்ட வந்து இதை சொல்லணும் அப்படின்ட்டு துர்ஜயன்ட்ட வந்து இதை சொல்கிறான். துர்ஜயன் வந்து ஏற்கனவே பாதி தூக்க கலகத்தில் இருக்கான். அவன் சொன்னான், கண்ணாடியாக கண்ணாடியாக அதெல்லாம் தூக்கி உள்ளே போடுறா, எனக்கு இப்போல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணால் தான் நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் நல்லா தூங்கியே போயிட்டான். இந்த கண்ணாடியும் எடுத்து என்ன பண்ணான், அந்த சஞ்சயன் வந்து அவனோட மெட்டீரியல்ஸோடு வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு இவங்க ரெண்டு பேரும் திரும்ப குதிரையை கிளப்பிக்கிட்டு இங்கேருந்து போனாங்க. காட்டில் கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தா ஒரு இடத்துல வந்து தூரக்க ஏதோ ஒரு இடத்துல புகா வர மாதிரி தெரியுது. உடனே இந்த சஞ்சயன் சொன்னால், அங்கே ஏதோ ஒரு புகை தெரியுது, அதனால் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கணும், அவங்க சமைக்கிறாங்க போல இருக்குது, அதான் வந்து இந்த புகை, நம்ம போனோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் கிடைக்கும், நேற்றுக்கே ஒழுங்காக சாப்பிடல நைட்டு, சரிவா அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு துர்ஜயனை கூட்டிகிட்டு அந்த புகை வந்த இடத்துக்கு போனான். அங்கே போய் பார்த்தா ஒரு குகைக்குள்ளேருந்து தான் அந்த புகை வந்துகிட்டு இருந்துச்சு. என்னது குகைக்குள்ளேருந்து புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை வாசலில் போய் நின்றுக்கிட்டு ஐயா ஐயான்னு கூப்பிட்டான். உள்ள யாராவது இருக்கீங்களா உள்ளற அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு சத்தமே காணும். அதுக்கப்புறம் பார்த்தா யார் அது அப்படின்னு சொல்லி நல்லா கட்டையாக ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே சஞ்சயன் சொன்னான், இது மாதிரி நம்ம யாருங்கிறத காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ரத்னபுரி நாட்டை சேர்ந்தவங்க, எங்களுக்கு வந்து யாருமே இல்லை, அதனால் ஏதாவது ஒரு குருவை பார்த்து அவர்கிட்ட ஏதாவது வித்தையை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டில் ஒரு குருவை தேடி வந்தோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது வித்தை கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம். ரெண்டு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோம். உடனே ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க. அங்கே போய் பார்த்தா அது ஒரு மந்திரவாதியோட குகை. அந்த மந்திரவாதி என்ன பண்ணால், ஒரு பெரிய யாகத்தை வளர்த்துக்கிட்டு அந்த யாகத்தோட நெருப்பில் ஒரு செடியை காட்டிக்கிட்டு இருந்தான். அந்த செடியிலேருந்து பார்த்தா தண்ணி தண்ணியாக அந்த யாக குண்டத்துக்குள்ளே சொட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த நெருப்பில். அந்த மந்திரவாதி பார்த்தா அப்படியே தாடியும் மீசையுமாக இருந்தான். அவன் சொன்னான், அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த இடத்துல, இந்த குகையில் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு நான் வித்தையெல்லாம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னான். அந்த மந்திரவாதி என்ன பண்ணால், இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழங்கள்லாம்
அதுக்கப்புறம் தெனமாவு இதெல்லாம் கொடுத்தான். இவங்களும் அதை சாப்பிட்டுட்டு அந்த மந்திரவாதிக்கு அசிஸ்டண்ட்டாக அங்கேயே இருந்துட்டாங்க ரெண்டு பேரும். அந்த மந்திரவாதி என்ன பண்ணா, டெய்லி அந்த செடியை வந்து அப்படியே நெருப்பில் வாட்டிக்கிட்டே இருப்பான். அந்த செடியிலேருந்து பார்த்தா அப்படியே தண்ணியாக சொட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இது எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியாமல் இந்த சஞ்சயனும் துர்ஜயனும் ரொம்ப முழிச்சாங்க. அப்போது இந்த மந்திரவாதி வந்து ஆனால் இவங்கள்ட்ட எதையுமே சொல்ல மாட்டான், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து இந்த துர்ஜயனை வந்து கண்டாலே பிடிக்கவே இல்லை. ஏன்னா துர்ஜயன் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்குவான்ல, அதனால் துர்ஜயனை கண்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கல. இந்த சஞ்சயன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்டுங்கிறதுனால இவனை வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நல்ல வேலையெல்லாம் அவனை கொடுப்பான். இந்த சஞ்சயனுக்கு போய் விறகெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வாங்குவான், இந்த குகையை நல்லா க்ளீன் பண்ணி வைன்னுவான், இந்த யாகத்தில் போட வேண்டிய இதெல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே பக்கத்தில் வை அப்படின்னு சொல்லுவான். இதை மாதிரி என்னென்னவோ அதெல்லாத்தையும் இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போது என்னாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு அமாவாசை வந்துச்சு. வந்த உடனே இந்த மந்திரவாதி சொன்னான், நான் வந்து என்னோடய முன்னோர்களுக்கெல்லாம் நான் வந்து திதி கொடுத்ததே இல்லை, அதனால் இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது, நான் போய் என்னோடய முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கலான்ருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு காட்டாறு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த காட்டாற்றுல போய் குளிச்சுட்டு நான் வந்து திதி கொடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே பார்த்துக்கணும், ஒருத்தர் என்னோட வாங்க, ஒருத்தர் இங்கே உக்காந்துக்கிட்டு இந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இந்த செடியை வந்து கொஞ்சம் கூட நெருப்புலேயே அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கணும், அதுலேருந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னான். உடனே இந்த சஞ்சயன் சொன்னான், நான் வேணால் உங்களோட ரிவருக்கு வரேன், துர்ஜயன் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த செடியை வாட்டிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். ஆனால் மந்திரவாதிக்கு அது பிடிக்கல. உடனே இல்லை இல்லை சஞ்சயா, நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த செடியை வந்து இந்த யாகத்தில் இருக்கிற நெருப்பில் வாட்டிக்கிட்டு துர்ஜயன் என்னோட வரட்டும், அவனை கூட்டுக்கிட்டு நான் வந்து அந்த காட்டாருக்கு போய் குளிச்சுட்டு திதி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி துர்ஜயனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனான். கிளம்புன உடனே இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு துர்ஜயனும் அந்த மந்திரவாதியும் அங்கேருந்து கிளம்பி போன உடனே இந்த சஞ்சயன் என்ன பண்ணான், அந்த செடியை கீழே வச்சான், வாட்டாமல் வச்சுட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த குகைக்குள்ள அந்த மந்திரவாதி என்னெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்து பார்த்தான். அங்கே பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பெட்டி இருந்துச்சு. எல்லா பெட்டிக்குள்ளேயும் பார்த்தா ஒரே மாதிரி நிறையா பொம்மை இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பொம்மைன்னு தெரியலையே, எதுக்கு இந்த மந்திரவாதி வந்து இவ்வளோ பொம்மையை வாங்கி இங்கே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். பார்த்தா அதில் வந்து நிறைய பொம்மை இருந்துச்சு, 90 பொம்மைக்கு மேலே இருந்துச்சு. அதில் இதெல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தான். மற்றபடி யாகத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் தான் நிறையா இருந்துச்சு. ஐயோ சரி, மந்திரவாதி எங்கேயா திரும்ப வந்துட போகிறான், குளிச்சுட்டு திதி கொடுத்துட்டு மந்திரவாதி என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து மந்திரவாதி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த கண்ணாடியில் வந்து மந்திரவாதியும் துர்ஜயனும் தெரிஞ்சாங்க. மந்திரவாதி வந்து துர்ஜயன் ஏதோ திட்டிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே துர்ஜயனும் ஏதோ திரும்ப சொன்னான். அது ஆனால் இவனுக்கு வந்து வெறுமனே ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. அதில் திடீர்னு மந்திரவாதி என்ன பண்ணால் அந்த துர்ஜயனை வந்து ஒரு பொம்மையாக மாற்றிட்டான். மாற்றி அந்த பொம்மையை எடுத்து துணியில் சுற்றி மடியில் கட்டிக்கிட்டான். உடனே சஞ்சயனுக்கு ஐயோ தம்பியை வந்து இப்படி பொம்மையாக மாற்றிவிட்டானே அப்படின்னு தோணுச்சு. மந்திரவாதி வந்து பயங்கர கோபமாக அங்கேருந்து திரும்ப வந்து குகைக்கு வர்றது தெரிஞ்சிச்சு அவனுக்கு. உடனே என்ன பண்ணா, கண்ணாடி எடுத்து திரும்ப ஒழிச்சு வச்சுக்கிட்டான். ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த செடியை எடுத்து மறுபடியும் நெருப்பில் வாட்டுற மாதிரி வாட்டிக்கிட்டு இருந்தான். அந்த மந்திரவாதி வந்து அங்கேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே, ஏய் சஞ்சயா, உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்ன செஞ்சுருக்க, ஏன் வந்து அந்த செடியை வாட்டாமல் கீழே வச்சுருந்த, நீ அதை மாதிரி வாட்டாமல் வச்சதுனால நான் இத்தனை நாள் பண்ண யாகம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஒரு நிமிஷம் நீ இங்கே நின்னாலும் நான் சபிச்சிருவேன், மரியாதையாக ஓடி போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டான். சத்தம் போட்ட உடனே சஞ்சயன் வந்து இல்லைங்க, என்னோடய தம்பி துர்ஜயன் அப்படின்னு இது ஆரம்பித்தான். அவனா, அவன் அந்த காட்டாறில் நான் குளிக்கிறதே அவனும் இறங்கினான், அவனை முதல்ல எடுத்துக்கிட்டு போயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான், அவனுமே வரமாட்டான், நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்ட்டான். உடனே சஞ்சயனுக்கு வந்து இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்கே இருந்தனா கூட நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே சஞ்சயன் வந்து சரி
இவன்ட்டை இப்போ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக அந்த குகையிலேருந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்து கால் போன போக்கில் நடந்து ரத்னபுரிக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்த உடனே ரத்னபுரியில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தா ஏதோ எல்லாரும் ஆச்சரியமாக பேசிக்கிட்டாங்க. என்ன ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதை மாதிரி இத்தனை நாள் வந்து அழுதுகிட்டு இருந்த இளவரசி வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு சிரிச்சா, அழறத்தெல்லாம் நிறுத்திட்டு, அதுதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவன் பார்த்தா அந்த மந்திரவாதியோட குகையிலேருந்து கிளம்பி இந்த ரத்னபுரி நாட்டுக்கு வர்றதுக்கு இவனுக்கு ரெண்டு நாள் ஆயிருந்துச்சு. ரெண்டு நாள் முன்னாடி சிரிச்சா அப்படின்னா நம்ம வந்து அந்த சமயத்தில் குகையிலல்ல இருந்தோம் அப்படின்னு அவனுக்கு யோசித்தான். யோசிச்சுட்டு எந்த நேரத்தில் சிரிச்சா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். கேட்டு பார்த்தா கரெக்டாக அந்த மந்திரவாதி வந்து அந்த காட்டாருக்கு குளிக்கிறதுக்கு போன நேரம் தான் வந்து இளவரசி வந்து இங்கே அழறத்தை நிறுத்திட்டு சிரிச்சிருக்கா. உடனே இவன் வந்து இதில் ஏதோ லிங்க்கார மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் தான் வந்து இவன் வந்து அந்த செடியை வந்து நெருப்பில் வாட்டாமல் தனியாக எடுத்து கீழே வச்சுருக்கான். இவன் அந்த செடியை வந்து எடுத்து கீழே வச்சுருக்க நேரம் தான் வந்து இளவரசி வந்து இங்கே அழாமல் சிரிச்சிருக்கா. அது தெரிஞ்ச உடனே இந்த சஞ்சயனுக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இந்த செடிக்கும் இந்த இளவரசிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்ட்டு. உடனே நேராக ராஜாட்ட போனான். போயிட்டு, ராஜா இது மாதிரி இளவரசியோட அழுகையை வந்து என்னால் நிறுத்த முடியும், நான் வந்து ஒரு நாலு நாளுக்குள்ளே நிறுத்திடுவேன், எனக்கு வந்து நல்ல போர் பயிற்சி இருக்கிற மாதிரி ஒரு 10 வீரர்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா வந்து அவங்களோட போர் படையில் இருக்கிற ஒரு 10 வீரர்களை கொடுத்தாரு. அந்த 10 வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணான், திரும்ப குதிரையை எடுத்துக்கிட்டு நேராக அந்த இதுக்கு போனான், குகைக்கு, குகை இருக்கிற இடத்துக்கு. அந்த வீரர்கள் எல்லாரையும் அந்த குகையை சுற்றி ஒளிஞ்சிக்க சொன்னான். ஒளிஞ்சிக்க சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணான், நேராக அந்த ஒரு மாய வேஷத்தை போட்டுக்கிட்டு, இவனும் ஒரு முனிவர் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு நேராக அந்த மந்திரவாதியோட குகைக்கு போனான். குகைக்கு போயிட்டு, உள்ளே யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். உடனே மந்திரவாதி வந்து, யார் நீ அப்படின்னா, நான் ஒரு முனிவர்ப்பா அப்படின்னா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னா. அதுவா, உன்னோட ஆயுசு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே, என்ன என்னோட ஆயுசு முடிய போகுது, அதை சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தியா, இப்போ உன்னோட ஆயுசு தான் முடிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அந்த மந்திரவாதி வந்து அவனுக்கு பக்கத்தில் ஒரு கத்தி வச்சுருந்தான். அந்த கத்தி எடுத்து சஞ்சயன் மேலே விட்டுறிஞ்சான். விட்டுறிஞ்ச உடனே இந்த சஞ்சயன் என்ன பண்ணால், இவனுக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒரு கத்தி கொடுத்துருந்தாங்கல்ல, ஒரு சின்ன கத்தி, அந்த கத்தி எடுத்து அதுக்கிட்ட காட்டினான். காட்டின உடனே இந்த மந்திரவாதி ஒரு பெரிய வாள் எல்லாம் தூக்கி எறிஞ்சான். அந்த வாள் வந்து அந்த சின்ன கத்தியில் பட்ட உடனே டமால்னு வெட்டிச்சு கீழே விழுந்துச்சு. உடனே மந்திரவாதிக்கு வந்து, என்னடா அது, என்னோடய மந்திர சக்தி வாய்ந்த கத்தி, அதையே வந்து இவன் வந்து இது பண்ணிட்டான், உடச்சி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி வந்து கோபமாக எழுந்திருச்சான். எழுந்திருச்ச உடனே இவன் என்ன பண்ணான், கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த மந்திரவாதி வந்து ஒரு செடியை வந்து நெருப்பில் வாட்டிக்கிட்டு இருந்தான்ல, அந்த செடியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு திரும்ப அங்கேருந்து குகையை விட்டு வெளியே ஓடினான் இந்த சஞ்சயன். உடனே மந்திரவாதி வந்து, அது என்னோடய செடி, குடு குடுன்னு கேட்டு பின்னாடியே ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே இந்த சஞ்சயன் என்ன பண்ணான், வேகமாக ஓடிக்கிட்டே இவன்கிட்ட இருக்கிற கண்ணாடி எடுத்து இந்த செடியை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டான். உடனே அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டை அற காமிச்சிச்சு. உடனே சஞ்சயனுக்கு புரிஞ்சிடுச்சு, அங்கேருந்து அந்த செடியை தூக்கிட்டு வேகமாக ஓடி போய் அந்த காட்டாத்து வெள்ளத்தில் தூக்கி அந்த செடியை போட்டான். போட்ட உடனே பின்னாடியே அந்த மந்திரவாதி வந்தான். வந்துட்டு, அட பாவி, இவ்வளோ வருஷமாக வந்து நான் வந்து தவம் பண்ணி 100 இளவரசர்களை பலி கொடுக்கணும், அதோடு இல்லாமல் பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டு இருக்கிற ஒரு இளவரசியை பலி கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து உலகத்திலேயே மந்திர சக்தி எனக்கு நிறையா கிடைக்குங்கிறதுக்காக நான் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு இளவரசியை அழ வச்சுக்கிட்டு இருக்கேன், 100 இளவரசர்களை ஒவ்வொருத்தராக சேர்த்து பொம்மையாக மாற்றி வச்சுருக்கேன், நீ எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி கடைசியில் அந்த செடியை தூக்கி தண்ணியில் போட்டியே உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஞ்சயன் மேலே மந்திரத்தை போடுறதுக்கு வந்தான். ஆனால் மந்திரம் பலிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மந்திரவாதி வந்து இந்த சஞ்சயனை துரத்திக்கிட்டு அந்த குகையிலேருந்து ஓடி வந்தான்ல, அப்போ அவனோட மந்திரக்கோலை வந்து அந்த குகையிலேயே விட்டு வந்துட்டான்.
உடனே சஞ்சயன் என்ன பண்ணான், அங்கே இருக்கிற வீரர்கள்ட்டெல்லாம் இந்த மாதிரி அந்த மந்திரவாதியை பிடிங்க அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த மந்திரவாதியை வந்து நல்லா அமைக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இந்த சஞ்சயன் என்ன பண்ணான், இவனை அரெஸ்ட் பண்ணி வைங்க, இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அந்த குகைக்கு ஓடினான். அந்த குகைக்கு வந்து இவனோட மாய கண்ணாடியை எடுத்து இந்த பொம்மைகளெல்லாம் வந்து எப்படி நான் வந்து மறுபடியும் ராஜகுமாரர்களாக மாற்றுறது அப்படின்னு கேட்டான். கேட்டவுடனே அந்த மாய கண்ணாடியில் பார்த்தா இந்த மந்திரவாதியோட யாக குண்டம் இருக்குல்ல, அது தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடியில் இருக்கிற அந்த மந்திரக்கோள் தெரிஞ்சிச்சு. உடனே சரின்ட்டு என்ன பண்ணான், அந்த மந்திரக்கோளை எடுத்து அந்த பொம்மைகள் மேலெல்லாம் தொட்டான். தொட்ட உடனே எல்லா பொம்மையும் ஒரு ஒரு ராஜகுமாரனாக மாறிக்கிட்டே வந்துச்சு. அந்த கடைசி பொம்மையை தொட்ட உடனே அது வந்து துர்ஜயனாக மாறுச்சு. மாறினோடனே அப்பாடா எல்லாரையும் ஒரு வழியாக நம்ம வந்து உயிரோடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்கும்போது பார்த்தா மொத்தம் அதில் 99 பேர் இருந்தாங்க. இந்த சஞ்சயனையும் சேர்த்து 100 பேராக பலி கொடுக்கறதுக்கு அவன் திட்டம் போட்டிருக்கான். அதுக்குள்ளே சஞ்சயன் வந்து அவனோட திட்டத்தையே நாசமாக்கிட்டான். இந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த மந்திரவாதியை வந்து கட்டி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த குகைக்கு. இந்த மந்திரவாதி வந்து இருங்க ஒரே நிமிஷம் வரேன், என்னோடய யாக குண்டத்துக்கு அடியில் என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள்ட்ட சொன்னான். உடனே சஞ்சயனுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி அந்த மந்திரக்கோள் எடுக்கிறதுக்கு தான் வரான் அப்படின்ட்டு. இந்த சஞ்சயன் என்ன பண்ணால், அங்கே இருக்கிற ஒரு பானையில் இருக்கிற தண்ணியை தூக்கி இந்த யாக குண்டத்தில் கொட்டினான். அதில் இருக்கிற நெருப்பு ஃபுல்லாக அணைஞ்சு போச்சு. அந்த நெருப்பு அணைஞ்ச உடனே இந்த மந்திரவாதி வந்து அப்படியே தடார்னு செத்து போய் போனமாக கீழே விழுந்தான். அவனோட உயிர் போயிடுச்சு, இந்த மந்திரவாதியோட உயிர். உடனே இந்த சஞ்சயன் என்ன பண்ணான், துர்ஜயன் மற்ற எல்லா அரசகுமாரர்கள் இவங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு அங்கேருந்து ரத்னபுரிக்கு வந்தான். அதுக்குள்ளே பார்த்தா இந்த இளவரசி வந்து இங்கே டோட்டலாக அழுகையை நிறுத்திவிட்டான். எப்போ இந்த சஞ்சயன் வந்து அந்த செடியை கொண்டு போய் அந்த காட்டாரில் வீசின உடனேயே இங்கே இளவரசி வந்து அழுகையை நிறுத்திட்டான். அழுகையை நிறுத்திட்டான உடனேயே இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு பையன் வந்து கேட்டு போனானே, ஒரு 10 வீரர்களோடு போனானே, அவன் தான் வந்து இந்த அழுகையை நிறுத்துறதுக்கு காரணம்ன்ட்டு. அவன் யாருன்னு விசாரிச்சதில் அவன் வந்து சத்தியபுரி நாட்டோட இளவரசன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. உடனே சத்தியபுரி நாட்டுக்கும் அவர் வந்து ஆள் அனுப்பிச்சு சொல்லிட்டார், நீங்களாம் கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. உடனே சத்தியபுரி நாட்டிலேருந்து சத்தியசீலன் கிளம்பி அங்கே வந்தார். அதுக்குள்ளே இந்த 100 இளவரசர்களும் கிளம்பி திரும்ப இங்கே வந்தாங்க. வந்த உடனே எல்லோரும் பயங்கர விழாவாக எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த ரத்னாங்கிக்கும் இந்த சஞ்சயனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இந்த துர்ஜயன் வந்து சத்தியபுரி நாட்டோட ராஜா ஆயிட்டான். இந்த எல்லா இளவரசர்களையும் இவன் காப்பாற்றினான்ல, அந்த நாட்டு ராஜாலாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அவங்கவுங்க நாட்டு இளவரசரை அவங்கவுங்க திரும்ப கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.